ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிளாட்டி ஃபிஷ்களுடைய வந்து ஒரிஜினல் சைஸ் எல்லாமே வந்து தெரிய மாட்டேது. பிளாட்டி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா மௌலியை கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக வளருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இது வந்து எல்லாருமே வளர்த்துனீங்கன்னா தெரியும், பிளாட்டி ஃபிஷ் வளர்த்துனீங்கன்னா தெரியும். பட் ஃபுல் சைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வரை சைஸுங்க. அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் சைஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இன்ச்சுக்கு அந்த ஒரு நம்ம ஒரு பெருவளர் சைஸுக்கு நல்லா வளருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்து இப்படி தான் டெய்ல் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி மீன் அது மாதிரிலாம் இல்லை, ஃபேன்சி ஃபேன்டே இது பிளாட்டி ஃபிஷ் அப்படிலாம் இல்லை. காமனாக வந்து மெயில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டி ஃபிஷில் இப்படி தாங்க இருக்கும், அதாவது ரெட் பிளாட்டி ஃபிஷில் காமனாக வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து டெய்லில் வந்து டிஃப்ரெண்ட்டான டெய்ல் ஃபிஷ் அப்படிலாம் எதுவும் இல்லை, பேர் இல்லை, காமனாக வந்து பிளாட்டி ஃபிஷ் தான். ஸோ அது வந்து நிறைய மதிப்பு கூட்டு கூட விற்கிறாங்க. ஓகே, இது வந்து ரேட் அதிகமான ஃபிஷஸுங்க அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லைங்க. பட் என்னென்னா மெயிலுக்கு வந்து டெய்ல் அப்படி இருக்கும், அந்த ரெட் பிளாட் ஃபிஷினுடைய மெயிலுக்கு வந்துட்டு டெய்ல் அப்படி இருக்கும். பட் இது நான் கழுவலான்னு இருந்தேங்க, டைமே இல்லை. ஓகே, ஃபிஷஸ்னுடைய ஒரிஜினல் சைஸ் பாருங்கள், எவ்வளோ தூரம் பாருங்கள். இது வந்து இதுவுமே சைஸ் இன்னும் கம்மி தாங்க, இதையோடு இன்னும் பெரிய சைஸ் வச்சுருந்தேன். ஸோ அது ரீசெண்டாக வந்து எட்டிக்குச்சி இறந்துருச்சு, இவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு வருங்க. அது மௌலியை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு பெருசு. ஸோ உதாரணத்துக்கு வந்து மௌலி சைஸ் இங்கே இருந்தால் கூட ஓகே, எட்டுக்கு வச்சுருப்போம். அவங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்க, தெரியும் நினைக்கிறேன். ஸோ மௌலியை கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான் மௌலி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மௌலியை காமிக்கிறேன், மௌலி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு பெரிய சைஸ் இருந்துச்சு மௌலி, காணும் இதாங்க பாருங்கள் மௌலி சைஸ். அது அதுதான் வந்து இருக்குல்லையே அடல் சைஸு, பட் அது சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் சைஸ் கம்மி தாங்க. இதனுடைய சைஸ் பார்த்தா பெருசு. ஸோ அதனால் வந்து பிளாட்டி ஃபிஷ் தான் வந்து நல்லா பெருசாகும், அதனால் வந்து ஃபுல் சைஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. அதுதான் வந்து இது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடல் சைஸு. ஸோ இதுவுமே இன்னும் கொஞ்சம் சைஸ் வருங்க, பட் அந்த சைஸ் வந்து நம்மள்கிட்ட எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஒன்று எட்டி குச்சிச்சு, மேக்ஸ் மேபி வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் பெரிய சைஸாக காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். பட் பிளாட்டி ஃபிஷ் வந்து இந்த சைஸ் வந்து தாராளமாக வளருங்க. பிளாட்டி ஃபிஷில் மட்டும் தான் இந்தளவுக்கு சைஸில் கொண்டு வர முடியும், மற்ற ஃபிஷஸ் வந்து அந்தளவுக்கு வந்து சைஸு கொண்டு வர முடியும். ஸோ வந்து பெரிய சைஸாக வளரணும், பட் வந்து டைம் எடுத்துக்குதுங்க, அது வந்து ரொம்ப பெரிய இது. பட் மற்ற ஃபிஷஸ் கம்பேர் பண்ணால் டைமிங் ரொம்ப எடுத்துக்கிட்டாலும் பட் பெரிய சைஸாக வளருது. அதான் அந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.